ஹலோ ஹாய் வணக்கம் அண்ட் வெல்கம் நம்ம காஞ்சி மக்களை. இன்னைக்கு நம்ம வீடியோவில் எங்கே வந்திருக்கோம்னா லெசி ஸ்டாப் அக்ரஹாரா கிச்சனுக்கு தான் வந்திருக்கோம். இவங்களோட ப்ரிப்பரேஷன்ஸ் வந்துட்டு ஓல்டு ஸ்டைலில் இருக்கிற நிறைய ஃபுட்ஸை வந்துட்டு ரீஃபில் பண்ணுறாங்க, அது வந்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி லெஸ்ஸி ஃபலூடா மாதிரியான ட்ரிங்க்ஸும் நிறையா இருக்குது. வாங்க இன்னைக்கு வீடியோவில் வந்துட்டு அவங்களோட ப்ரிப்பரேஷன் எப்படி இருக்குது, எந்த மாதிரிலாம் ஃபுட்ஸ் வச்சுருக்காங்கங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சார், எவ்வளோ நாளாக கடைக்கு வரீங்க, எந்த டிஷ் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அது போக உங்களுக்கு பட்ஜெட்குள்ளே வருதா, ஜூஸஸ் டேஸ்ட் எப்படி இருக்குது? இந்த கடைக்கு நான் ஒரு 3 இயர்ஸாக வரேன். இங்கே வந்து ஜூஸஸ் ரொம்ப நல்லா பிரமாதமாக இருக்கும், ப்ளஸ் அது இல்லாமல் பிக்கிள்ஸ்லாம் என்னோடய வீட்டுக்கு தேவையான பிக்கிள்ஸ்லாம் வாங்கி போவேன். இங்கே ஜூஸ் பார்த்திங்கன்னா நம்ம பைனாப்பிள் ஜூஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் நான் ரெகுலராக சாப்பிட்றது பைனாப்பிள் ஜூஸ், ரோஸ் மில்க்கு, அப்புறம் ஆரஞ்சு ஜூஸு, எல்லாமே நல்லா இருக்கும். பட்ஜெட்டில் தான் இருக்குது எல்லாமே. கம்பேர் டு அதர்ஸ் இங்கே ரொம்ப கேஷுவல் ரேட் தான், ரொம்ப யூஸ்வலான ரேட் தான், ஒன்றும் அதிகம்லாம் கிடையாது. நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி பிக்கிள்ஸும் எல்லாமே கெடாமல் இருக்கும். ஹாய், நேம் என்ன? ஐஸ்கிரீம் நேம் கேட்டேன். கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நம்ம காஞ்சி யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். என் நேம் பாலாஜி. ஆக்சுவலாக இந்த கான்செப்ட், இந்த லஸ்ஸி ஷாப் அக்ரஹாரா கிச்சன், இந்த கான்செப்ட் வந்து என்னுடைய ஒய்ஃப்னுடைய ஐடியா தான். ஸோ அவங்க தான் இதனுடைய ப்ரொப்ரைட்டர். ஸோ இந்த கான்செப்ட் எப்படி வந்தது அப்படின்னா, என்னுடைய சைட்லேயும் 4 ஃபாதர்ஸ், என்னுடைய ஒய்ஃப் சைட்லேயும் 4 ஃபாதர்ஸ், எல்லாருமே வந்து கேட்ரிங் பேக்ரவுண்டு தான். ஸோ நாங்கள் வந்து கேட்ரிங்லேயே வந்து 3 தலைமுறைக்கும் மேலே இருக்கிறோம். ஸோ அதை வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகணும், அதை கமர்ஷியலைஸ் பண்ணணும். ஏன்னா நாங்கள் வந்து விசேஷங்களுக்கு, எஸ்பெஷலி மேரேஜஸ் ஃபங்க்ஷன்ஸ்க்கு கேட்ரிங் பண்ணிகிட்ருந்தோம். இதை வந்து நெக்ஸ்ட் லெவல் எல்லாருக்கும் ஜனரஞ்சகமாக கொண்டு வரணுன்றதுக்காக உருவான கான்செப்ட் தான். மெயினாக டு க்ரியேட் என்னது உமன் எம்பவர்மெண்ட். ஸோ எங்கள் இதில் பார்த்தீங்கன்னா எல்லா நிறைய விமென்ஸ்க்கு வந்து நாங்கள் எஸ்பெஷலி லேடிஸ் போய் தான் ஒர்க் பண்ண வேண்டியிருக்குன்ற மாதிரியான சூழ்நிலையில் இருக்கிறவங்களுக்கு நாங்கள் நிறைய ஒர்க் பண்ண வேலை கொடுக்குறோம். அவங்களும் வந்து நல்லா பர்ஃபெக்டாக அதை பிடிச்சிட்டு வேலை செஞ்சு அவங்களுடைய பசங்களை மேலே கொண்டு வராங்க, எஸ்பெஷலி பெண் குழந்தைங்களை அவங்களும் வந்து படிக்க வச்சு மேலே கொண்டு வராங்க. ஸோ அது வந்து இன்னும் பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதுதான் இதனுடைய பேக்ரவுண்ட், இந்த கான்செப்ட் இதுக்குள்ளே வந்ததுக்கான காரணம். நான் நீங்கள் இப்படி ஒரு கான்செப்ட் சொல்லுவீங்கன்னு நானே எதிர்பார்க்கல. எந்த நான் நிறைய ஷாப் ரிவ்யூ பண்ணியிருக்கேன், யாரும் வந்துட்டு இவ்வளோ ஒரு எம்பவர்மெண்ட்டை பற்றி பேசினது இல்லை இது வரைக்கும். இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம்னா, நான் பெரிஷபிள் ஃபுட்ஸ் லைக் பிக்கிள்ஸ், வெரைட்டி ஆஃப் பிக்கிள்ஸ், பிக்கிள்ஸ்னு எடுத்துட்டிங்கன்னா ஒரு 10 வகையான பிக்கிள்ஸ் பண்ணுறோம். அதே மாதிரி வத்தல், வடாம், அப்பளம், இதெல்லாம் வந்து நாங்களே ஓனாக ப்ரிப்பேர் பண்ணி வெளியில் வெளி மாநிலங்களுக்கு அனுப்புகிறோம், வெளிநாட்டுக்கு அனுப்புகிறோம். இந்த பொருள் எல்லாமே 6 மாதத்துலேருந்து 1 வருஷம் வரைக்கும் கெடாது, நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். ஏன்னா இது எல்லாத்துலேயுமே உப்பு புளி இருக்குது. ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ் உடனே கெட்டு போகாது, இந்த ப்ராடக்ட்ஸில் பண்ணுறோம். அப்பார்ட் ஃப்ரம் திஸ் நாங்கள் வந்து லஸ்ஸி ஷாப்பும் ரன் பண்ணுறோம். ஸோ லஸ்ஸி ஷாப்பில் வந்து வி ஆர் ப்ரொவைடிங் ரோஸ் மில்க், பாதாம் கீர், லஸ்ஸி, வெரைட்டி ஆஃப் லஸ்ஸிஸ் இது கொடுக்குறோம். ப்ளஸ் இப்போ புதுசாக பீஸா, ஃபுல் ப்யூர் வெஜிடேரியனில் பீஸா ஐட்டம்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் சாண்ட்விச், வெரைட்டி ஆஃப் சாண்ட்விச் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். சூப்ஸு, வெரைட்டி ஆஃப் வெஜ் ரேப்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். இதுதான் இப்ப கரண்டா போயிட்டு இருக்கு. ஆரம்பிக்கலாமா? இது எப்படி ஸ்டார்ட் பண்ணனே தெரியலையே. என்னடா பரமா, நிறைய ஃப்ரூட்ஸ் இருக்கு உள்ள, ஒவ்வொரு ஃப்ளேவரும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு. உண்மையிலேயே ஒரு சில்லுன்னு, சில்லுன்னு கிளைமேட் ஆல்ரெடி, இன்னும் சில்லுன்னு சாப்பிட நல்லா தான் இருக்கு.
நம்ம கேரளா ஸ்டைலில் இந்த குலுக்கி சர்பத்தில் போடுவாங்களே அதே மாதிரி இருக்குது, ஏதோ நல்லா இருக்குது. என்ன என்ன போட்டிருக்காங்கன்னு கண்டுபிடிக்கவே ரெண்டு நாள் ஆகும் போல், அந்தளவுக்கு ஃப்ளேவர்ஸ் வந்துட்டு ஒவ்வொன்றையும் சாப்பிடும்போது தான் ஓ இது தான் அப்படின்னு நமக்கே தெரியுது. நிறைய இது ஆனால் மீனிங்கே தெரில, அந்தளவுக்கு ஃப்ளேவர்ஸ் இருக்குது. நூகட், இப்போ நூகட் சாப்பிட்டோம். சீஸு வித்து கானு, இது ரெண்டும் பிடிக்கிறவங்களுக்கு இது கண்டிப்பாக பிடிக்கும். ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி ஒரு ஃப்ளேவர் பண்ணியிருக்காங்க, நல்லாயிருக்கு. பொட்டேட்டோ வச்சு ரெடி பண்ணியிருக்காங்க, ஸ்மைலி அப்படி க்யூட்டாக இருக்குது சாப்பிட்றதுக்கு. எது அப்புறம் நமக்கு எல்லாருக்கும் பிடிச்சது உள்ள வந்துட்டு மசாலா கூட அதே இது, சமோசா தான் நார்மல் சொல்ல போனால், ஆனால் நல்லா இருக்கு. இதாங்க புதுசு, இது வரைக்கும் நான் ட்ரை பண்ணதில்லை, இன்னைக்கு ட்ரை பண்ணிடுவோம். மோமோவா இது பேரு, மோமோன்னு சொல்லிட்டு ஒரு கண்ணு வச்ச ஒரு பொம்மை இருக்கும். சாட் ஐட்டம்ஸ் ஃபுல்லாமே கிறிஸ்பியாக இருக்குது, க்ரன்ச்சியாக இருக்குது. ஈவினிங் டைமில் டீ கூட சேர்த்து சாப்பிட்றதுக்கான ஸ்நாக்ஸ் மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்குது. வாயில் வச்சா க்ரன்ச்சி மட்டும்தாங்க, வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டபுள் சீஸ் பன்னீர் பீஸா ட்ரை பண்ணிடுவோம். டாப்பிங்ஸ்லாம் அதிகமாக தூவியாச்சு, ஹோம்மேட் மாதிரி தான் இருக்குது. அந்தளவுக்கு டேஸ்ட் வந்துட்டு, நான் பீஸானா பிடிக்காது பொதுவாக, ஆனால் இதை நான் சாப்பிட்டுட்டேன், அந்தளவுக்கு எனக்கு பிடிச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பர்கர். பன் நல்லா சாஃப்டாக இருக்குது, ப்ளஸ்ஸு சாஸு உள்ளே வந்துட்டு கட்லட் ஆட் பண்ணியிருக்காங்க, அதோடு சேர்த்து ஒரு மொறுமொறுப்பாக ஒரு டேஸ்ட் இருக்குது, சூப்பராக இருக்குது. உள்ளே சாஃப்டாக தான் இருக்குது நம்ம சாப்பிடும்போது, மயனஸ் நிறையா ஆட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வெஜ் சாண்ட்விச் சாப்பிட்டு பார்க்கலாம், மேலே மயனஸ் போடுறாங்கன்னு நினைக்கிறேன். ப்ரெட்டு நிறைய சீஸ் ஆட் பண்ணியிருக்காங்க, ப்ளஸ் வெஜிடபிள்ஸும் இருக்குது உள்ள, சூப்பராக இருக்குது. லெஸ்ஸி ஸ்டாப்புக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணுங்கள். நம்ம லஸ்ஸி ஸ்டாப் அக்ரஹாரா கிச்சனில் வந்துட்டு நம்ம எல்லாமே டிஷ்ஷஸ்லாம் ட்ரை பண்ணி பார்த்தோம், எனக்கு ரொம்பவே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அதே மாதிரி எல்லா டிஷ்ஷஸும் சாப்பிட்டு முடிச்ச பிறகு தான் ஃபலூடா சாப்பிடுவாங்க, நம்ம ஃபலூடாவை தான் ஃபஸ்ட்டு சாப்பிட்டோம். ஏன்னா ஒருத்தர் வாங்கிட்டு போனார், அதை பார்த்த உடனே எனக்கு எது தான் வேணும் அப்படின்னு அடம் பிடிச்சி கேட்டேன், வாங்கி கொடுத்துட்டாங்க. அதனால் அவசரத்தில் அதை ஃபஸ்ட்டு சாப்பிட்டோம். மற்ற டிஷ்ஷஸ்லாம் சாப்பிட்டு அதை சாப்பிட்டா இன்னும் ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவங்களோட அக்ரஹாரா கிச்சனில் பிக்கிள்ஸ் அப்புறம் வந்துட்டு வத்தாள் வாடாம் இந்த மாதிரிலாம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, ஹோம்மேட் ப்ரிப்பரேஷன் தான். கண்டிப்பாக நம்மளும் ட்ரை பண்ணலாம், கண்டிப்பாக ஆர்டர் பண்ணுங்கள், நீங்களும் வந்து அதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள். அவங்களுக்கு என் பேர் பிள்ளையா, இங்கே நான் 1 இயராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். நாங்களே இங்கே எல்லாமே நாங்களே ஹோம் ப்ரிப்பேர் பண்ணுறது தான், எங்கள் கூட 4-5 பேர் சேர்த்து பண்ணுறோம். நாங்களே மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வந்து எல்லாம் பண்ணுறது, 10 வகையான ஊருக்காக செய்கிறோம் நாங்கள். ஊர்க்கா மட்டும் இல்லாமல் வத்தலை ஐட்டம், வடம், பொடி ஐட்டம் அதுவும் நாங்கள் ரெடி பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஸோ இதை வந்து நாங்கள் வெளியே வேலை பண்ணுற மாதிரி ஃபீல் பண்ணல, நாங்கள் ஹோம்லியாக தான் ஃபீல் பண்ணுறோம், எங்கள் வீடு மாதிரி நாங்கள் ஃபீல் பண்ணுறோம், வீட்டில் செய்கிற மாதிரி தான் நாங்கள் இங்கே ஃபீல் பண்ணுறோம்.